காலத்திலே, எதிர்வரும் காலத்திலே அனைத்து இனங்களுக்கும் ஒற்றுமையாக, அனைத்து எந்த ஒரு இனத்துக்கும் அநீதி அளிக்காத வகையிலே போகும் இந்த புதிய பாதையிலே கௌரவ கலையரசன் எம்பி, அதோட சாணக்கியன் எம்பி மற்றும் இங்கே வரி தந்திருக்கும் எங்களுடைய கட்சி பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பயணத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்திலே முன்வைக்கப்பட்ட பல பிரச்சனைகள் தொடர்பாக நிச்சயமாக, குறிப்பாக இந்த காணி பிரச்சனைகள், மேச்சத்தரை பிரச்சனை, இந்த விடயங்கள் தொடர்பாக என்னுடைய கவனத்திலே என்னுடைய ஆட்சியின் கீழே இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் எட்டப்படும். அத்தோடு அம்பார் மாவட்டத்திலே இந்த கௌரவ கலையரசன் பாராளுமன்ற உறுப்பினரால் தற்பொழுது இந்த கல்முனை வடக்கு பிரதேச தொடர்பான ஒரு ஃபைலை ஆவணத்தை தந்திருக்கிறார். இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்பியபடியே அந்த ஆவணத்தின் படி அதை ஆராய்ந்து அந்த பிரதேசத்திலே எந்த ஒரு மக்களுக்கும் அநீதி அளிக்காத வகையாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தருவேன் என்பதை சொல்கிறார். அத்தோடு இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் அதிகூடிய அளவாக தன்னுடைய வீடு திட்டங்களை அவர் உருவாக்கியிருக்கிறார். கடந்த காலத்திலே முடிவடைவாக இருக்கும் அந்த வீடு திட்டங்களை இம்முறை தான் முடித்து தருவதாக அவர் கூறியிருக்கிறார். அத்தோடு ஈஸ்டர் குண்டுவெடிப்பு போன்ற அந்த விடயங்களுக்கான நீதி தன்னுடைய ஆட்சியின்களே கிடைக்கும். இந்த நாட்டிலே ஒரு சுபிட்சமான எதிர்காலத்துக்கு அனைத்து மூவின மக்களையும் இணைத்து இந்த பயணத்தை நான் மேற்கொள்வேன் என்றதையும் இந்த இடத்தை ஒரு வாக்குறுதியாக தந்திருக்கிறார். அந்த பயணத்திலே இலங்கை தமிழரசு கட்சியும் இணைந்திருக்கிறதுக்கு அவர் அவருடைய மகிழ்ச்சியும் இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கிறார். அந்த வகையில் இந்த இடத்திலே நாங்கள் அனைவரும் நான் இறுதியாக சிங்களத்தை சொன்னவுடைய எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்ட புள்ளியான் போன்றவர்களும் இருக்கிறார்கள். இவ்வளவு வெளிவந்த தகவல் இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதையும் நான் தெரிவித்துக் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாக எதிர்வரும் இந்த நாட்டிலே செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சஜித் பிரேமதாஸ் அவரை ஜனாதிபதி ஆக்குவோம், அதுக்கான வாக்குறுதியை தருகிறோம் என்ற செய்தியை சொல்லி அவரை நாங்கள் வலியுறுத்தி வைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.